ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வினால் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் மலவில்லாமல் ஊற்றப்படும்படியாகவும் வரை தடைபட்டிருக்கிற மக்களை கர்த்தர் தடைகளை உடைத்தெறிந்து வெகு சீக்கிரத்தில் கொண்டாகும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள் தந்திரங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக பிசாசை கர்த்தர் முற்றிலுமாக அழித்து போடும்படியாகவும் இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகர் ரெவரன் டாக்டர் அதிசராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்போ ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலதுகரத்தை உயர்த்தி ஜபத்தோடு இந்த மாலை ஆராதனை ஆரம்பிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? வலதுகரத்தை உயர்த்தி வாய்களை நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம். துதிகளின் பாத்திரனே திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றினீர் போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றினீர் போற்றுவேனே. சதிமோசனாசகலே சத்ருவின் பயங்களிலும் சதிமோசனாசகலில் சத்ருவின் பயங்களிலும் சாத்துமைனா ஜீவிப்பேன். சரணம் சரணம் மெசியாவே என் மீட்பரே என் ரட்சகா என் தேவனே என் கேடகா நான் நம்பின கோட்டையும் எங்கள் துருகமும் நீரே. நாங்கள் நம்பின எங்கள் கோட்டையும் எங்கள் துருகமும் நீரே. தினம் தினம் வருலாம் தீமைகள் வெல்லுவேனான் கனமகிமை எல்லாரும் சேர்ந்து உமக்கு செலுத்து ஜெயம். தினம் தினமும் மருளால் தீமைகள் செல்லுவேனான் கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே. உமாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்துடுவேன். உமாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்துடுவேன். வாழ்நாள் எல்லாம் நீரே தஞ்சம் வழி நடத்தும் கோட்டையும் துருகமும் நீரே. நான் நம்பின நாங்கள் நம்பி புரதன மல சந்தர மங்கள பங்கரமையும் புரதன மங்கள வளர்த்தியரோகம் புரதன மங்களமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் கடைசி வாரம் பரிசுத்த ஓய்வு நாள் மாலை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை அழைக்கிறேன். நீர் வாரும் அப்பா. ஜெபிக்கிற நேரத்தில் இப்பொழுது நீரும் தூதர் கூட்டமும் இறங்கி வருவதாக. தடைப்பட்ட மக்களை கொண்டு வருவீராக, சித்தமான மக்களை கொண்டு வருவீராக. ஆராதனை ஒரு மணி நேரம் அளவற்ற பிரசன்னம் காணப்படுவதாக. மனுஷிகம் மறைக்கப்படுவதாக. சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. வளர்ச்சி தடைசர் ஆவியில் விலகுவதாக. ரபா ஷக்கா ரா மௌத்தா ரா பவ் கமௌத்தா ரா ஹூதி நமா கபௌத்தா ரா கு ரபா தீரபா. ஆவியன பலமாய் கிரேசியும் ஊழியர்கள் பாடும்போது பிரசனம் இறங்கட்டும். ஆராதனை வேலை மகிமை இறங்கட்டும். செய்தி வேலை ஜனங்க விலங்கள் தொடப்படட்டும். தடைகள் விலகட்டும். கண்ணிகள் தெரிக்கப்படட்டும். சாத்தான் மின்னல் போல் கீழே விழட்டும். உன்னுடைய பிரசன்னம் காணப்படட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காரவும் ப்ளீஸ் பி சீட். ஹலெலூயா, ஹலெலூயா. இப்போதும் நாம் இரண்டு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை தேவாலயத்தின் உதவி போதகர் பாஸ்டர் ஆந்திராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவோம். அவர் தொடர்ந்து பாஸ்டர் சுபாஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவோம். அவர்கள் கூட இணைந்து நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹலெலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காத மனமே,
காப்பார் உன்னை காப்பார் காத்தவ காப்பா இன்னும் இனிமே காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா காப்பார் உன்னை காப்பா கனிவுடனா தரித்தா பரிசுத்தத்தில் அலங்கரித்தா
சர்வவல்லவர் என் எஜமான
காலம் சந்தோஷமும் சந்தோஷமும் சமாதானமும் எங்க உள்ளத்து பொங்குதையா சந்தோஷமும் எல்லாரும் சமாதானமும் சந்தோஷமும் எங்க உள்ளத்து பொங்குதையா பாவம் எல்லாம் போக்கி விட்டா பயங்கள் எல்லாம் நீக்கி விட்டா பாவம் எல்லாம் பாவம் எல்லாம் பயங்கள் எல்லாம் நீக்கி விட்டா சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமான சாவை வென்றவர் என் மனமாலர் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சாவை வென்றவர் என் மனவாள வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு மகிமையின் மேகம் அவர் இஸ்ரேல் மக்களை சுற்றிலும் மூடியிருந்ததாக நாம் பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தர் அவர் மகிமையின் மேகத்தை கொண்டு முன்னாலும் பின்னாலும் காக்கிற கர்த்தர் என்பதாக நமக்கு வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை காக்கிற கர்த்தர் பார்வோன் சேனை தொடர்ந்து வரும்பொழுது பார்வோன் சேனை இஸ்ரேல் மக்களை தொடர்ந்து வரும்பொழுது அவர்கள் முன்பாக சென்ற மகிமையின் மேகம் விலகி அவர்களுக்கு பின்னே வந்து அவர்களை காத்தது என்பதாக நமக்கு வேதம் சொல்கிறது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை நம்மளை ஒரு மகிமையின் மேகம் காக்க வேண்டும் நம்முடைய ஒரு மகிமையின் மேகம் நம் மேலையும் நம்முடைய குடும்பத்து மேலும் இறங்கி அது நம்மளை காக்க வேண்டும் அப்படி காத்தால்தான் பிசாசு சேனை ஒன்றும் நம்மளை ஒன்றும் முடியாது பிசாசின் சேனை நம்மளை நெருங்கி வர முடியாது பிசாசின் கிரியைகள் ஒன்றும் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும் விசேஷமா ஆலயத்தில் ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வந்து இந்த இடத்திலே அவர் மகிமையின் மேகம் இறங்கி வந்து அவருடைய ஜனங்களாகிய நம்மளை சுற்றிலும் மூடி அவருடைய கரத்தினால் நம்மளை காக்க வேண்டும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது மோசேயே கர்த்தர் கொடுமுடியில் நிற்கும் பொழுது ஒரு மகிமை மேகம் அவரை முன் அவரை கிராஸ் செஞ்சு போனதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த மகிமையின் மேகத்தில் இருந்து கர்த்தர் மோசேக்கு உத்தரவு அறியினார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றும் அவருடைய ஆலயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கும் நமக்கு ஒரு மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை சுற்றிலும் மூட வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கும் ஒவ்வொரு ஜனங்களையும் மூட வேண்டும் எல்லாரும் அவரை நோக்கி ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவர் என்று பாடலை பாட நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்த்த கண்களை மூடி யாரும் கண்களை திறக்க கூடாது எல்லாரும் கண்களை மூடி ஒரு மகிமை பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கும் வண்ணமாக இந்த ஜனத்தை நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மேகத்தில் மீது வாசம் செய்யும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய திரியக தேவனை வரவேற்கும் வண்ணமாக கண்களை மூடி ஒரு மகிமை அந்நிய கண்களை மூடி மன கண்களை திறந்து இந்த ஜனத்தை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் வண்ணமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே நல்ல ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மறுபடியும் ஒரு விசை ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே அக்டோபர் மாதம் தேவன் 25 நாட்கள் நம்மை நடத்தினார் ஜீவன் சுக பலன் கொடுத்தார் நம்ம நிற்பது கர்த்தருடைய கிருபை நிறுவனம் கர்த்தருடைய கிருபை இந்த வைரஸ் நம்மளை அணுகாமது கர்த்தருடைய கிருபை நேற்று வந்து இன்னைக்கு வைரஸ் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க வைரஸ் நம்ம அணுகாமல் கர்த்தருடைய கிருபை எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு
ஜீவன் சுகம்பலன் யாவுக்கு ஸ்தோத்திரம் தினம் தினம் அருள் நன்மைக்காக ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம் தினம் தினம் அருள் நன்மைக்கு ஸ்தோத்திரம் ஆவி ஆத்மா சுகத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரே ஒரு கைத்தட்டி ஜீவன் சுகபலன் கைத்தட்டி பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம் ஜீவன் சுகபலன் யாவுக்கு ஸ்தோத்திரம் தினம் தினம் அருள் நன்மைக்காக ஸ்தோத்திரம் உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அதிசய நடத்துதற்காக ஸ்தோத்திரம் சாற்றுகிறன் ஸ்தோத்திரம் உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா ஆத்தும 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 நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அதிசய இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் புதன் ஒரு நாள் மூணு நாள் நாளா நம்முடைய தேசத்திலே தீங்கு தீய சக்திகள் தீய ஆவிகள் உலாவும் நான் அதை உங்களுக்கு ஆன்லைன்ல சொல்ல முடியாது தீய சக்திகள் தீய ஆவிகள் ஒரே கொண்டாட்டம் ஒரு ஒரு உலாத ஆவின் கிரிகள் சுத்தும் இந்த தீங்கு நாளில் நம்மளை கர்த்தர் காப்பாற்றணும்னு சொன்னால் அவர் தான் நமக்கு கோட்டை அவர் தான் நமக்கு அரண் சும்மாவே நல்லா இருப்பாங்க தலைவலி வந்துடும் தலைவலி வந்துடும் பலவீனம் வந்துடும் சத்துரு நம்மளை தாக்குவோம் பொல்லாத ஆவி நம்மளை தாக்கிடும் அதுக்கு தான் சங்கீதம் 18:4 சொல்கிறாரு துர்ச்சன பிரவாகத்திலே துர்ச்சன பிரவாகத்திலே ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிற அன்பின் தேவனாக இருக்கிறார் சங்கீதம் 18 அடிக்கடி நீங்கள் படிக்கணும் துர்ச்சன பிரவாகத்தை நான் ஸ்டார்டிங்கில் பாடினேன் வந்து நின்றவர் கர்த்தர் பாட்டுக்குள்ள ஏவினார் துர்ச்சன பிரவாகத்திலே ஓ சதி மோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலே ஒரு பயம் நமக்கு வரும் தீங்கு நாளில் கர்த்தர பாச நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் துருகம் பாடுவோமா பாடுவோமா துதிகளின் பாத்திரானே கிருஷ்ணம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே துதிகளின் பாத்திரானே கிருஷ்ணம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே அதிமோச நாசங்களே கனமகிமையாவும் உமக்கு செலுத்துவேனே உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன் உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன் வாழ்நாளெல்லாம் நீரே தஞ்சம் வழி நடத்தும் மெசியாவே என் மீட்பரே என் தேவனே என் கேடக கடைசியாக ஒரு பல்லவிய பாடி ஆற நிராசிய நமக்கு கர்த்தருடைய கிருபை தேவை தேவ கிருபை என்று அப்படியே தாவி தாவி பாட போகிறோம் முன் சென்றாரே நல்லவர் பாதுகாத்தாரே நல்லவர் நடத்தினார் நல்லவர் திட நம்பிக்கை தைரியம் மீந்தார் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள அந்த ரெண்டு ரெண்டு அடி மாத்திரம் ஸ்கிரீன்ல வரும் கை தட்டி பாடுங்க சந்தோஷமா அவர் நல்லவர் வல்லவர் அவர் கிருபை என்று இந்த தீங்கு நாள்ல இந்த மாதிரி போராட்டால நீங்க கிருபைக்காக நீங்க மன்றாடு பாடும்போது அந்த கிருபை அப்படியே உங்களை மூடி உங்களை பாதுகாத்து வழி நடத்தும் அல்லேலூயா அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள
वैरस् अलियट्टुम் वीट्टु एल्लैक्कुल्ल कोरोना वैरस् नुळैयकूडादु
பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே, சோஃபியா, உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜோபுல், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஜான்சி, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி, நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி. ஜானட், பயப்படாத விசுவாசம் உள்ளவளா இரு. சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார் நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. நன்றி ஆண்டவரே. ஊழியர் மனைவியே, மகிழ்ச்சிகரமான செய்தியை ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விப்படுவீர்கள். வாழ்த்துகிறேன் சுவாமி, ஆசீர்வதிக்கிறேன். இப்ப இந்த ஜபத்துக்கு பதில் தான், இப்பொழுதே இப்ப ஜெபிக்கும் போதே பதில் வந்துட்டாண்டவர். கெஞ்சுகிறேன், நீர் செய்து மகிழ போன மனதால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் 26ல இருந்து 1ஆம் தேதிக்கு அற்புதமா நடத்தி திருப்பி 1ஆம் தேதி ஈவினிங் எல்லாரும் கொண்டு வாங்கப்பா. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை மிகுந்த தாழ்மையா வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஜபத்தை சொல்லுவோம். பரமண்டக்கில் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடிசித்த பரமரசில் பூமியில் செய்யப்படுவதாக, அண்டண்டுள்ள ஆகாத்து நீர் எண்ணங்களுக்கு தாரும். எங்கள் கடந்த நாளைக்கு மன்னிகள் பாவங்குற்றம் மன்னித்தரலும். எங்களை சோதனைக்கு பிரவேசித்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன், ஆமீன். உட்காருவோம். ப்ளீஸ் பி சீட். இந்த கர்த்தருடைய ஜபத்தில் ஒரு பவர் இருக்குது. நீங்கள் வந்து விசுவாசத்தோடு பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பிசாசை நடுங்க வைக்கிற ஜபம். அது பேர் கர்த்தருடைய ஜபம். அது பேர் என்னது? நாகர்கோயில ஒரு பேய் பிடிச்ச பையனுக்கு ஊழியக்காரு பாஸ்டர் சொல்றார், விசுவாச பிரமாணம் சொல்லு, விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் அவங்களும் தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் விசுவாச பிரமாணம், உங்களுக்கு தெரியும் விசுவாச பிரமாணம். ஆமாம், விசுவாச பிரமாணம் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அது சொல்றே பேய் சொல்றே, அது மனுஷன் எழுதுறது, கர்த்தருடைய ஜபம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான். எவ்வளோ இல்லை, அப்போதான் அந்த பேரை அந்த அந்த போதகர் குருபாடை தெரிஞ்சான். விசுவாச பிரமாணம் மனுஷன் எழுதுனது, கர்த்தருடைய ஜபம் கர்த்தர் வாயாத்தரன்னு சொன்னது. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு வாயத்தில் சொன்ன வார்த்தை, அதை உணர்ந்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ பவர் இருக்கு. எல்லையில் இயேசுக்கு பார்க்கலாம். ஆகவே தேவன் நமக்கு இந்த நாட்களை நல்ல பாதுகாப்பை கொடுத்து சுகம் கொடுத்து எல்லாத்தையும் குறிக்க பாதுகாப்பால். ஒரு நிமிஷம் நம்முடைய பங்காளர் மிஸ்டர் சார்ல்ஸ், பிரதர் சார்ல்ஸ், அவங்க கல்யாணி ஹாஸ்பிட்டலில் கொரோனா வைரஸ்னால அட்மிட் ஆகியிருக்காங்க. நம்ம நேசிக்கிற அன்பு சகோதரர் பிரதர் சார்ல்ஸ், அந்த அங்கிள்காக, அந்த அண்ணனுக்காக, நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ண முடி சபையாராக ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, நாங்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டு பிரதர் சார்ல்ஸ்க்காக இப்போது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதுருக்கம் இறங்கி வருவதாக, இப்பொழுதே கொரோனா வைரஸ் நீங்குவதாக, ஆக்சிஜன் லெவல் ஆண்டவரை குறையக்கூடாது, ஆண்டவரை ஸ்ட்ராங்காக இருப்பதாக, ஐசியு வார்டு ஆர்டினரி வார்டுக்கு வந்து சுகம் பெற்று சாட்சியை நிறுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. அப்படியே நம்முடைய சபையை சாமி ஒரு ராஜசேகர், அவருடைய தகப்பனார் ஜிஎச் ரொம்ப சீரியஸாக இருக்கார். அந்த லங்ஸ் எல்லாம் 20% வேலை செய்தான். ரொம்ப குறைலாம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். நம்முடைய ஊழியத்தை அன்பு சகோதரர் ராஜசேகர், சாமி ஒரு ராஜசேகருடைய தகப்பனார், 83 ஏஜ், நல்லா இருந்தார். திடீர்னு அவருக்கு மூச்சு வாங்க முடியும், ஆம்புலன்ஸில் போய் ஜிஎஸ் ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ண மூடி நம்மளை ஆன்லைனில் பார்க்கல, எல்லாரும் சேர்ந்து சாமியூர் ராஜசேகர் தகப்பனார், 83 ஏஜ், அந்த தகப்பனை கத்தை தொட்டு இப்பொழுதே லங்ஸ் வேலை செய்வதாக, இயேசுவின் நாமத்து மூச்சு வாங்குறதுக்கு காரணம் ஆண்டவரே சரி செய்யப்படுவதாக, லங்ஸ் வேலை செய்வதாக, இப்பொழுதே சபையாராக இணைந்து ஜபிக்கிறோம். ஐயாவை தொட்டு கொரோனா வைரஸ் இருக்கக்கூடாது, டாக்டர் சந்தேகப்பட வைரஸ் இருக்கக்கூடாது, அப்பாவை குணமாக்கி சாட்சியை நிறுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவை, ஆமே. அப்படியே வளர்த்து வைதி தேசத்துக்காக 2 நிமிஷம் இந்தியாவை ரட்சியோ. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒன்றும் ஒரே ஒரு வார்த்தை, இந்தியாவை ரட்சியோ, தமிழ்நாட்டை ரட்சியோ, தேசத்துக்கு செழிப்பை தாரோ, தேசத்துக்கு சேமை தாரோ, எல்லையிலே பாதுகாப்பை தாங்க, எல்லையிலே விடுதலை தாங்க, மக்கள் ரட்சிக்கப்படட்டும், அசுத்தாவின் கிரி எல்லாம் அழிக்கப்படட்டும், எல்லாம் அசுத்தாவினாலும் அழிக்கப்படட்டும், தேசத்தில் ரத்த வெறி பிடித்தவர்கள், காம வெறி பிடித்தவர்கள், வேசத்தின் ஆவி உள்ள ஆவிகள் அழிக்கப்பட்டு பரிசுத்தம், தேசம் மறுமலர்ச்சி, விடுதலை, ரட்சிப்பு அடைவதாக, தேசம் இயேசுக்காய் மாறுவதாக. கர்த்தர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி. எல்லைகளிலே பாதுகாப்பு உண்டாகிறபடியா நன்றி. தீவிரவாதிகள் அழிக்கப்படுகிறபடியா நன்றி. நாட்டிலே தேவனுடைய ஆளுகை காணப்படுகிறபடியா நன்றி. தேவனால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆளுகை செய்கிறபடியா நன்றி. வர இருக்கிற தேர்வுகளில் நல்ல பிள்ளைகள் ஆட்சி செய்யப்படுகிறதா நன்றி. முதலமைச்சருக்கா பிரதம மந்திரிக்கா ஜெபிக்கிறேன். நாட்டை நல்ல ஆளுகை, நாட்டை சுரண்டி தின்னுகிற தலைவர்கள் வேண்டாண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவர்களை அப்புறப்படுத்துவீராக, நாட்டுக்கு நல்ல தலைவர் ஏற்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியா நன்றி. கோடாக ஒரு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாருங்க, தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு
கொடுவோம் நேசமாய் இயேசுவை கொடுவோம் அவரை காண்பிப்போம் மாயிரல் நீக்குவோம் வெளிச்சம் வீசுவோம் தாசரே தரணே இயேசுக்கு சொந்தம் இந்தியா இயேசுவுக்கு தமிழ்நாடு இயேசுவுக்கு சென்னை இயேசுவுக்கு மில்லிவாக்கம் இயேசுவுக்கு 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 கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த glory to God இப்பொழுது நமத்தில் பிஷப் டாக்டர் கர்த்தருடைய செய்தியை வழங்குவார்கள் கடைசியாக பொருளால் ஆன்லைனில் வாசிப்புற பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை கேட்போம் பிஷப் டாக்டர் நித்யராஜ் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இயேசு மிகவும் நல்லவர் அவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அல்லேலூயா மேடைக்கு வரும்போது என் பையன் கைப்பிடிச்சி ஜோபம் பண்ணுறாப்புல சந்தோஷமாக போங்க வெற்றியோடு திரும்பி வருவீங்கன்றாப்புல இந்த எக்ஸாம்லாம் போகும்போது சொல்கிற மாதிரி கைப்பிடிச்சி எப்படி கைப்பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆகவே இன்னைக்கு வெற்றியோடு தான் இந்த ஆராதனை நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்கிறேன் ஒரு கொடூரமான காலத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் நம்ப வேண்டிய ஒரே நபர் இயேசு மாத்திரை தான் புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு ஒரு சகோதரிட்ட அரை மணி நேரம் பேசியிருந்தா நல்லா இருந்தார் ஆஃபீஸ் போனார் வெள்ளிக்கிழமை காலையில் மயங்கி கீழே விழுந்திருக்காரு அவரை கூட்டுமே ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ண மூச்சு விட முடியல கொரோனா சஸ்பெக்ட் பண்ணி கல்யாணி ஆஸ்பத்திரி வெள்ளிக்கிழமை அட்மிட் பண்ணால் இன்றைக்கி 3வது நாள் அவங்க மனைவி கதறுகிறார்கள் வென்டிலேட்டர் ஐசியூவில் வச்சுருக்காங்க ஆக்சிஜன் லெவன் அது எடுத்தால் குறையதான் ஆக்சிஜன் குறையக்கூடாது கதறுகிறார்கள் நான் வைராக்கியமாக ஜெபித்திருக்கிறேன் 5 நாட்களுக்குள்ள அவர் வந்துடுவாருன்னு சொன்னேன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் புதன்கிழமை நல்லா இருந்தார் வெள்ளிக்கிழமை ஜஸ்ட் மயங்கி கீழே டேபிள் விழுந்திருக்காரு மூச்சு விடாமல் சொல்ற கூப்பிட்டு போனால் அவருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு மனுஷன் 18 வருஷம் இருக்கு நண்பர் 18 வருஷம் ரொம்ப பக்தி உள்ள மனுஷன் ரமேஷ் பாஸ்டர் தான் என்னுடைய கார் ஃபுல்லாக அங்கே போவார் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அந்த மகனுக்கு அந்த பொல்லாத கொள்ளை நோய் பாதிக்கப்படுது எனக்கு ரொம்ப துக்கம் மதியம் 12 மணிக்கு கேள்விப்பட்டு மதியம் சாப்பாடு கூட நடக்க முடியும் என் பிரதர் கிட்ட 3 முறை நான் ரொம்ப சீக்கிரத்துக்குள்ள பயப்பட மாட்டேன் அசைய மாட்டேன் அந்த காரை எனக்கு பெரிய பயத்தை உருவாக்கி அவர் பேசுனது அவர் ஹோட்டலில் போனது அவர் எனக்கு டாக்டர் எட்வின் கூட கார் வாங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவங்க மனைவி கதறுகிறார்கள் ஹை லெவலில் பாசிட்டிவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாப்புல அன்பானவர்களே நான் சொல்கிறேன் நிற்போது நிறுவனம் கத்துடைய குருவை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க வலது கத்தை சொல்லுங்க நம்புவேன் ஆண்டவர் நீங்க சொல்லி பாருங்க அற்புதம் நடக்கும் பாப்பா பர்த்டே பேபி கை சொல்லுங்க நம்புவேன் ஆண்டவர் சூழ்நிலைகள் நம்புற மாதிரி இல்ல நேத்து ஈவினிங் வரைக்கும் இல்ல இன்னைக்கு ஈவினிங் அற்புதம் நடக்குது சூழ்நிலை சாதகமா இல்ல உண்மை நம்புவேன் பிரியதாயிருப்பது நேற்று பகலிலே ஜெபிக்கும் போது நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை கொஞ்ச நேரம் கற்றுத்தரப்போகிறேன்
இந்த 20 நிமிடம் அளவற்ற பிரசனை காணப்பட்டும் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். ஆலயத்துக்கு வந்திருக்க ஆத்துமாக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல வாட்ச்பட் தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். தேவ சமூகத்திலே நேற்று நான் பகலிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை காண்பித்து இதை குறித்து பேசும் திட்டமாய் எனக்கு கட்டளையிட்டு ஒரு ஜபம், இந்த ஜபம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 140 சங்கீதம் 4 சங்கீதம் 144. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்கலாக்கி. நல்லா கவனிக்கணும், படிக்கணும் எல்லாரும். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்கலாக்கி. கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். எல்லா கை உயர்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்லையோ சொல்லுங்க. இது வந்து ஒரு பிரார்த்தனை, இதை எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டும். ஒரு வரிதான், ஒரு வரிதான். நீங்க பின்னாடி எல்லாம் சொல்லவேணாம், நான் சொல்லித்தர பாரு எப்படி பண்ணணும்ட்டு. கர்த்தாவே, துன்மார்க்கருடைய கைக்கும் கொடியவனுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கு கொடியவன் சேர்த்து சொல்லணும். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கும் சொல்லு வாயது, துன்மார்க்கனுக்கும் கொடியவனுக்கும் விலக்கி என்னை ரட்சியும், என்ன ரட்சியும். நீங்க அந்த ஜபம் ஏன்னா பின்பகுதி சொல்றாரு, அவங்க வந்து எங்க நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். நடை என்று சொன்னால் வாழ்க்கை என்று பொருள்படும். என் குடும்பத்தை கவிழ்க்கணும்னு பாக்குறான், என் வாழ்க்கைய கவிழ்க்கணும்னு பாக்குறான். யாரு? துன்மார்க்க. ஆண்டவரே, அவனுக்கும் கொடியவன் அப்படின்னா கெட்டவன், அவனுக்கும் விலக்கி ரட்சியும். இன்னொரு வசனம் ரொம்ப பிடிச்சிருச்சு, 141 சங்கீதம். ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். 10 வசனம் படிங்க. 10 வசனம். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. எனக்கு விரோதமா கிரியை துன்மார்க்கர் அவங்க வலைகள் அவர்களே அகப்படுவார்களாக. நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். சொல்லுங்க பாக்கலாம். நானோ அவைகளுக்கு தப்பி கடந்து போவேன். எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். எப்ப தெரியுமா? இந்த ஜபம் பண்ணும் போது. ஜபம் பண்ணாதான் கிரியை. டேப்லெட் எடுக்கிற மாதிரி இந்த ஒரு ஜபம் ஒன் வேர்ட் தான். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கும் கொடியவனுக்கும் விலக்கி ரட்சியும். அங்க கைகள் இருக்கு, அதெல்லாம் நான் கட் பண்றேன். நம்ம மனப்பாடப்படுறது, மனப்பாடப்படுறது ஈஸியா. எந்த பொருள் மனப்பாடம் பண்ணணுமோ முக்கியம் இல்ல. எல்லாரும் வலது கேட்டது ஒரு முறை சொல்லுங்க போனா, கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கும் கொடியவனுக்கும் விலக்கி ரட்சியும். அம்மா, உன்னை சுற்றி துன்மார்க்கன் காணப்படுறான் அல்லவா, உன்னை சுற்றி கொடியவன் காணப்படுறான் அல்லவா, உன்னை குறவ வலை விரிக்கிறான் அல்லவா, உன்னை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுறான் அல்லவா. இயேசுவின் நாமத்தினால் நீ இந்த ஜபம் செல்லும் போது அவைகளுக்கு கர்த்தர் உன்னை தப்பி கடந்து போக செய்வார். ஆமே சொல்லுங்க பாக்கலாம். நம்முடைய தேவன் தப்பு வீக்கிறவர், நம்முடைய தேவன் விடுவிக்கிறவர், நம்முடைய தேவன் நீங்கள் ஆக்குகிறவர். கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருவார். எப்பேற்பட தீங்கு நாளா இருந்தாலும், தீமையான காரியம் தொடர்ந்தாலும் கலங்காதீங்க. இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இது டெய்லி டேப்லெட் மாதிரி காலைல மதியம் நைட்டு 3 முறை சொல்லணும். டேப்லெட் மாதிரி மார்னிங், ஆப்டர்நூன், ஈவினிங். பைக்ல போகும்போது சொல்லலாம், வீட்டுல வேலை செய்யும்போது சொல்லலாம். சிம்பிள் பிரேயர். கர்த்தாவே, துன்மார்க்கருக்கும் கொடியவனுக்கும் விலக்கி ரட்சியோ. ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், ஆராதிக்கும் தேவன் நல்லவர், ஏறுகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும், ஏறுகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் இடைவிடாமல் அக்கினி ஜுவாலை நம்மை
கர்த்தர் அந்த துன்மார்க்கனுக்கும் கொடியவனுக்கும் தப்பி கடந்து போக செய். யார் துன்மார்க்கு நமக்கு தெரியாது, யார் கொடியவன் கெட்டவன் தெரியாது. தொழில் ரீதியில் இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், தெருவில் இருக்கலாம், சர்ச்சில் இருக்கலாம், ஆமா யாருன்னு நல்லா பேசலாம். நான் ஜெபிக்கு முதல் சில சில முகங்களாம் காண்பித்து அவங்க உள்ளத்துல சிந்திக்கிற சிந்தனையை எனக்கு காட்டுறாரு. ஜெராக்ஸ் காப்பி மாதிரி திடீர்னு இவர் ஃபேஸ் காட்டுறாரு, அப்புறம் திடீர்னு அவர் ஃபேஸ் காட்டுறாரு, அப்புறம் திடீர்னு அவர் ஃபேஸ் காட்டுறாரு. என்ன அப்புறம் அந்த ஃபேஸை காமிச்சு அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு காட்டுறாரு, போட்டோ காப்பி மாதிரி காட்டுறாரு. அதனால யார் துன்மார்க்க, யார் கொடியவன், யார் கெட்டவன், யார் நமக்கு தெரியாது. நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா பழகி பேசிட்டுக்கலாம், ஆனா அந்த ரகசிய ஜபம் இருக்கு பாத்தீங்களா, இது பூச்சிக்கொல்லி மருந்து மாறி. கர்த்தாவே துன்மார்க்கனுக்கும் கொடியவனுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, ஆன்லைன்ல வாட்ச் பண்ண பிள்ளை சொல்லுங்க. குட், போகட்டும். இன்னைக்கு செய்தி தலைப்பு இந்த ஒன் வேர்ட் ப்ரேயர் பண்ணா நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன. ஒரு அஞ்சு ஆசீர்வாதத்தை அதே சங்கீதத்துல அப்படியே கோடிட்டு, இடை வசனம் துணை வசனம் கிடையாது, அஞ்சே வசனம் அஞ்சு குறிப்பு, அப்படியே கோடிட்டு ஒரு 15 நிமிடத்தில் மின்னல் வேகத்தில் முடிக்க விரும்புகிறேன். அதே சங்கீதத்தை தான் விசேஷமா இந்த மந்திரம் பில்லிசுனியும் செய்வின, அப்புறம் இந்த கெட்ட சொப்பனும் காட்சி பார்க்கணும். நான் ஒரு சொப்பனை பார்த்தேன், என்ன சொப்பனும், குரங்கு வருது கதவெல்லாம் மூடிட்டேன். நான் ஒரு சொப்பனை பார்த்தேன், என்ன வருது, பாம்பு வருது தூக்கி போட்டேன். நான் ஒரு சொப்பனை வருது, நாய் வருது என்ன கடிக்கல அவனை கழிச்சு போயிடுச்சு. இப்படிலாம் கெட்ட சொப்பனை பார்க்கிறவர்களுக்கு விரோதமாக சாத்தானின் போராட்டம் இருக்கிறது. துன்மார்க்க கிரியை இருக்கு. சும்மா அசால்ட்டா நடச்சிட கூடாது தம்பி, அசால்ட்டா நடச்சிட கூடாது. நீ சிம்பிளா ரொம்ப கத்தி கலடா பண்ணி குதிச்சி உடைச்சலா பண்ண வேணாம். சிம்பிள் பிரேயர், கர்த்தாவே துன்மார்க்கர் கைக்கும் கொடியவனுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அஞ்சு காரியம் வேகமா சொல்லப்படுங்க. முதலாவதாக அதே 140 சங்கீதம் நான் ஒரு 4-5 முறை படிச்சு எடுத்திருக்கிறேன். 8 வசனத்தை திருப்பிக்கு மாதிரி 8 வசனம் கொஞ்சம் நீங்க படிங்க. முதல் வரி 8 வசனம் முதல் வரி, கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். கைகளை ஒரு தலையில சொல்லப்படலாம். முதலாவது நீங்க இப்படி ஜெபிச்சீங்கன்னா துன்மார்க்க ஆசை நிறைவேறாது. அதான் ஃபர்ஸ்ட் பிளஸிங். துன்மார்க்க என்ன ஆசைப்படுவான் கொஞ்சம் சொல்லுங்க. துன்மார்க்க என்ன ஆசைப்படுவான், நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம ஆபத்து வரணும், நம்ம விபத்து வரணும், கொரோனா நம்மளை வந்து பிடிச்சிக்கணும், இவன் செத்து போகணும், இவன் குடும்பம் அழியணும், இவன் வந்து இவன் ட்ரை பண்ணுறது கிடைக்கக்கூடாது, இவன் முயற்சி பண்ணி நடக்கக்கூடாது, ஆனால் இவனுக்கு மாத்திரம் நடக்கூடாது, பிரதர் வேற யாருக்கா நடக்கணும் அப்படின்ட்டு ஆசை அவனுக்குள் இருக்கும். நீங்கள் இந்த ஜபம் பண்ணும் பொழுது முதலாவது கத்தற்படுற கிரியை என்ன தெரியுமா, முதல் பிளஸி துன்மார்க்க ஆசை நிறைவேறாது. 1994 ஊழியத்துக்கு தீவிரவாதியா வந்தேன். தீவிரவாதியா ஊழியம் ஆரம்பிச்ச பிறகு இதே வெளிவாக்கத்துல பயங்கர புயல், அப்போ பயங்கர எதிர்ப்பு. அப்ப நான் ஒரு ஊழிய காட்டு போய் ஜாப் பண்ணி பேசாம வெளிவாக்கத்துக்கு வேற ஏரியாவுக்கு ஊழியத்துக்கு போயிடலாமா, ரொம்ப சின்ன பசங்க, ரொம்ப குட்டி பாய்ஸ், இப்படி ஒல்லியா இருப்போம், ஒன்றும் தெரியாது, சைக்கிள் ஓடத்துல பைக்கு ஓடத்துல காரு ஓட தெரியாது, ஒன்றும் உதவாக்கார சின்ன பண்ண போறாங்க, இடம் மாறலாம்னு கேட்டேன். அப்ப கஷ்டம் இல்லை, இங்கேயே தான் உன் ஊழியத்தை கட்டி எடுப்பு, இங்கே தான் உன் ஊழியம் நடக்கும், வில்லிவாக்கத்தை தான் உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ், வில்லிவாக்கை கொடுத்து அமெரிக்காவில் பேசுவான், வில்லிவாக்கத்தை கொடுத்து ஜப்பானில் பேசுவான், இங்கே தான் இருக்கணும். எனக்கு 27 வருஷம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ துன்மார்க்கனுடைய ஆசைகள் ஓ செயல்பட்டது, கர்த்தர் அதை நிறைவேற்றவில்லை. உனக்கு ரொம்ப துன்மார்க்கனுடைய ஆசை நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சின்ன ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே கைக்கும் கொடியவனுக்கும் என்னை விலக்கி இரட்சி. அவன் ஆசை நிறைவேறாது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆலயத்தை காலி பண்ண துன்மார்க்க ஆசைப்பட்டான், அது நிறைவேறாது. ஆண்டவர் அதுக்கு ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டார். கர்த்தர் அவன் ஆசையை நிறைவேற்றாதபடி நம்மளுடைய ஆசையை நிறைவேற்ற நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், வாய்க்காது வாய்க்காதே போகும்.
நாற்பது இறங்கு போவாதீங்க. 140 சங்கீதம் 8 வசனத்துல கடைசி வரி ரொம்ப என்ன இழுத்துது. கடைசி வரி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும். இரண்டாவது துன்மார்க்குடைய யோசனை நடக்காது. நான் சொல்ற மாதிரி எழுதணும். முதலாவது துன்மார்க்குடைய ஆசை வேற, யோசனை வேற, எல்லாம் ஒண்ணுதான் சொல்ற போறீங்க, வேற வேற ஐட்டம் இது. ரெண்டாவது துன்மார்க்குடைய யோசனை, நான் இப்படி டைப் பண்ணி கொடுத்துருக்கேன், துன்மார்க்குடைய யோசனை நடக்காது. துன்மார்க்க வந்து உட்காந்து யோசனை பண்ணுவாங்க, உட்காந்து கமிட்டி போடுவான். அவன் கமிட்டிலாம் சம்சாட்டியோட உட்காந்து சாப்பிட்டு கமிட்டி போடுவான். துன்மார்க்க கொடியவன், மூணு பேரை நாலு பேரை கூப்பிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி யோசனை பண்ணி இப்படிலாம் இவங்களுக்கு செய்யலாமா, இப்படிலாம் பண்ணலாமா உட்காந்து யோசனை பண்ணுவான். நம்முடைய தேவன் யோசனையும் பெரியவர். அவங்க என்ன யோசிக்கிறா என்று தேவனுக்கு தெரியும். கையை ஒரு தலையிலேயே சொல்லும். இந்த ஆலையை ஃபஸ்ட்டு நாங்கள் இடம் போடும்போது நானே தம்பி கை கூத்து ஜோபம் பண்ணுறோம். ஆண்டு ஒரு காட்சி காட்டுறாங்க ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட் அதுக்கு நான் போனதே கிடையாது. ஹைகோர்ட்டு என்ன ஆண்டு கோர்ட்டுக்கு, நாளைக்கு இவன் கோர்ட்டுக்கு போகிறான், நீ முன்னாடியே ரெடி ஆகிடு. அவன் யோசனை வந்து கோர்ட்டுக்கு போகணும், பில்டிங் ஒர்க்கு ஸ்டாப் பண்ணுண்டு எத்தனை முன்னாடி காமிச்சு அதுக்கு ஏழு முடிவு நடவே நாங்கள் எடுத்தோம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உனக்கு குரோதமாக துன்மார்க்க காணப்படலாம். அவன் உட்காந்து யோசனை பண்ணுவான், திங்க் பண்ணுவான், பிளான் பண்ணுவான். நீ இந்த ஜபத்தை உனக்கே தெரியாது, யார் திரும்ப சொல்கிறேன், உனக்கே யாரும் தெரியாது. ஆனால் இந்த ஜபம் பண்ணிங்கன்னா கரையா மறந்து அடிக்கிற மாதிரி, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற மாதிரி இந்த ஜபத்துக்கு வலிமை இருக்கு. ரெண்டாவது துன்மார்க்குடைய யோசனை நடக்காது. கர்த்தர் உன்னை குறித்து யோசிக்கிற யோசனை நிறைவேறும். அவர் யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் வல்லவர். உன்னை குறித்து கர்த்தர் சில காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் சில காரியம் யோசித்துக் கொண்டிருக்கிறார், அதுதான் நிறைவேறும். துன்மார்க்க யோசனை நடக்காது. அல்லேலூயா. கண்ணமூடி புஸ்தகம் 140 சங்கீதம் 9 வாக்கியம். என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. கைகளை ஒரு தலையிலேயே சோபா. வளைந்துன்னா ரவுண்ட் அப் பண்றதுன்னு அர்த்தம். என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. ஆமேன்னு சொல்லுங்க. மூணாவது, அவன் இன்னும் ஆசைப்படுறானோ, அவன் இன்னும் யோசிக்கிறானோ, ஆசை நிறைவேறாது, அவன் யோசனை நடக்காது. அது ரெண்டுக்கு பதிலாக மூணாவது, அவனுக்கு தீங்கு உண்டாகும். அது இப்படி எழுத வேணும். மூணாவது துன்மார்க்கனுக்கு தீங்கு உண்டாகும். என்ன உண்டாகும்? நான் சொல்ற மாதிரி எழுதணும். முதல்ல துன்மார்க்கனுக்குரிய ஆசை நிறைவேறாது. ரெண்டாவது துன்மார்க்குடைய யோசனை நடக்காது. மூணாவது துன்மார்க்கருக்கு தீங்கு உண்டாகும். அவன் தலையை மூடும், அவன் வாழ்க்கையை மூடும். என்ன நீங்க சொல்றதுல ஒண்ணுமே நடக்கல, நல்லா தானே இருக்கிறான். அவன் எப்படி ஹாப்பியா இருக்கிற தெரியுமா? டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட்டஸ், டெய்லி ஒவ்வொரு போட்டோ, அவங்க போடுற புகைப்படங்கள்லாம் பார்த்தா நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கங்க. வெயிட் பண்ணு, அவசரப்படாத.
இந்த ஜபத்தை பண்ண ஆரம்பி என்ன நடக்குது பாருங்க, தீங்கு அவனுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நீ காண்பாய், அது நீ கேள்விப்படுவாய், அது நடக்கும். அவன் ஆசை நிறைவேறாது, அவன் யோசனை நடக்காது. அதுக்கு பதிலாக துன்மார்க்கனுக்கு தீங்கு உண்டாகும். யாரோ ஒருத்தனுக்கு தீமை, தேங்க்யூ லார்ட். இங்க இருக்க அநேகரோட ஆவியோட பேசுது, ஆவியில உணர்கிறேன். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைல பாத்துறேன், தீர்க்க தரிசனமா, ஐயா எனக்கு ஒருத்தர் தீமை செய்யறாயா, எனக்கு ஒரு தீமை பண்றாயா, ஒரே டிஸ்டர்பன்ஸ் முடியலையா, கலங்காதே, அவனுக்கு தீங்கு உண்டாகும். தீமை அவனை சூழ்ந்து கொள்ளும், தீமனை அவன் தலையை மூடு, உனக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் அவங்க விரும்புவாங்க, தீமை செய்யப்படுவார்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவா, என்னை பாதித்தவர்கள் தேவனை அறிவார்கள். என் ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், என் ஜீவனுக்காரனானவர் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நான்காவதாக 140 சங்கீதம் 10 படிங்க. நெருப்பு தலல் அவர்கள் மேல் விழுவதாக. அவங்க தலைமையில் என்ன வரும்? அப்புறம் அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக. பசங்க எப்படி சொல்லு பாருங்க, இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பயமே வராது. திமிரு பேச்சுதான் வரும், திமிரு பேச்சு, கொழுப்பு பேச்சுதான் வரும். சும்மா எதுக்கு பயப்படுற? பயமா இருக்குதுங்க பொண்டாட்டி, அப்பா பத்து பயமா இருக்கு, டாடி எனக்கிட்ட ரொம்ப பயமா இருக்குது. பயம் ஏன் பயப்படுற? உன் துன்மார்க்களுடைய ஆசை நிறைவேறாது, துன்மார்க்குடைய யோசனை நடக்காது, துன்மார்க்கு தீங்கு உண்டாகும். மனப்பாடம் பண்ணுங்க. நாலாவது, துன்மார்க்கர் எழுந்திருக்க கூடாத படுகுள்ள தள்ளப்படுவாராம். குழியில விழுவான், சில பேர் எழுந்துப்பான், கயிறு போட்டா எழுந்துப்பான், குச்சி அமிச்சா எழுந்துப்பான், ஆனா எழுந்துக்கவே முடியாதாம். வசனம் சொல்லுகிறது, அக்கடி தாழ் அவன் மேல் போட்டு நெருப்பு தாழ் விழுந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, எழுந்திருக்க கூடாதபடி படும் குழியிலே தள்ளப்படுவார்கள். நீ அந்த ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணாம நடக்காது, நம்மள படுகுள்ள தள்ளிட்டு போயிடுவான். எழுந்திருக்க கூடாத படுகுழியாம். நான் இந்த வசதி தியானம் போது அப்படின்னா படுகுழ விழுந்தா எழுந்துக்க முடியும் போல. யாராவது குரல் கொடுத்தா 10 வந்து குச்சி வச்சு கொம்பு அனுப்பி கயிறு வச்சு பிடிச்சி எழுந்து வெளியே வந்துடலாம். ஆனா ஆண்டவர் தள்ளார்னா அவன் எழுந்துக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? கை தலையில யோசேப்பை தூக்கி படுகுழில சகோதரெல்லாம் போட்டாங்க, எழுந்து வெளியே வந்துட்டானே, எகிப்துக்கு போய் சீமானா மாறிட்டான். பழங்குழுல விழுந்தா எழுதுக்கலாம், ஆனா ஆண்டவர் தள்ளுற குழி எழுதிருக்கும் குழி. அப்ப நான்காவது, துன்மார்க்கர் படுங்குழியில் தள்ளப்படுவான். எப்படி எழுதுறீங்கன்னு தெரில. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைங்க, எனக்கு சில குடும்பங்கள்லாம் மெசேஜ் முடிஞ்ச பிறகு எழுதி எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. நிறைய பேர் ஹாலந்தூர்ல ஒரு மகள் இருக்கிறப்பல உடனே இங்க முடிச்சு காணிக்கிறதுக்கு துளி நம்ம எழுதுறோம். சில பேர் உடனே அனுப்புறாங்க, அதுக்காக கத்தரை துதிக்கிறேன், உடனே வெரி குட் ஏமேன் காட் பிளஸ்ன்னு சொல்கிறேன். சில பேர் டைரி எடுத்து எழுதவே மாட்டாங்க, அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க மேக்கப்பு பார்த்தா பயங்கரமாக இருக்கும், டைரியே எடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் மனசில் எழுதினா கூட போதும், டைரி கூட எடுக்க வேணாம், மைண்டில் ஏற்றினா கூட போதும். மைண்ட் 1 for 2, 2 for 3 மைண்டில் ஏற்றினா கூட போதும். அப்போ நாலாவது குறிப்பு, துன்மார்க்கர் படுங்குழியில் தள்ளப்படுவார். சொல்லுங்கள் வாய் தருது மைக்கில், மைக்கில் சரி. துன்மார்க்கன் படுங்குழியில் தள்ளப்படுவான். அல்லேலூயா. மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது, ஆவியான தேவனே கொடி ஏற்றுவான். உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுவதாக என்று கர்த்தர் சொன்னாரே. ஒருவனாலும் எப்போது முடியாது, கையில் இருந்து என் தம்பி அடிக்கடி சத்ருன் போராட்டம் பிசாசு
சொல்லுவேன். அது இருந்தாலும் அதை சொல்லாத, அது இருக்குதான் இல்லைன்னு சொல்ல, சத்தியமா இருக்குது. நம்ம வாழ்த்து சொல்லவனா, திருட வருவான், திருட வரான்னு சொல்லாத. என் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தோட அந்த மாதிரி சொல்லி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். கை ஒரு தலையிலேயே சொல்ல போலாம், சத்தமா இல்லையா சொல்லுவேன். துன்மார்க்கு இருக்கிறாங்க, கொடியவ இருக்கிறான், யாருன்னே தெரியாது. என்னம்மா ஆமா கரெக்டா, கொடியவ யாரு தெரியாது தம்பி, துன்மார்க்கு யாரு தெரியாது. ஆனா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவன் ஆசை நிறைவேறாது, ரெண்டாவது அவன் யோசனை நடக்காது, மூணாவது அதுக்குள்ள டேமேஜ் ஆயிடுமா, தீங்கு வந்துடும், நாலாவது பிடிச்சி உள்ள தள்ளுவாரு, எழுதுக்கவே முடியாது. கை போய் தாமே சொல்ல பாலாம். கடைசி ஒரு சொல்லி முடிச்சிடறேன். அஞ்சாவது ஆசீர்வாதம் பதினோரா வசனம் படிங்க. பதினோரா வசனம், பொல்லாத நான் உள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. பொல்லாத நான் உள்ள துன்மார்க்கன் பூமியில் நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். வேட்டையாடுமா, என ரொம்ப இழுத்த வார்த்தை. பூமியிலே இப்படி சொல்லுகிற துன்மார்க்க பூமியிலே நிலைப்பதில்லை. எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க. நிலைப்பதில்லை என்ன அர்த்தம், இருக்கவே மாட்டான், காலி பண்ணுவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஃபர்ஸ்ட் அவன் ஆசை நிறைவேறாது, அடுத்தது அவன் யோசனை நடக்காது, அப்புறம் அவனுக்கு தீங்கு வந்துடும், நாலாவது அவனை எழுந்திருக்க பழுக்குள்ள தள்ளி விட்டுருவாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பூமியில் நிலைக்க மாட்டான். அப்படின்னா சத்துருக்களை கத்தர் அழித்து போடுவான். எத்தனை பேர் ஆமே சொல்லிருக்க. ஐயா எனக்கு குடும்பமா துன்மார்க்க காணாதயா, எனக்கு குடும்பமா கெட்டவ இருக்கிற கொடியவ இருக்கிறாயா, நான் ஆசீர்வாதம் பெறக்கூடாது, எப்படி நல்லா இருக்கூட யோசிக்கிறாயா, பூஜை பண்றாயா, மந்திரம் பண்றாயா, செய்வினை பண்றாயா, திட்டம் போடுறாயா, யோசிக்கிறாயா, ஆசைப்படுறாயா, கவலைப்படாதே. கர்த்தருடைய நாமத்துல தீர்க்க தரிசனமா ஜபம் பண்ணி வந்து சொல்லுகிறேன். ஐந்தாவது குறிப்பு, துன்மார்க்கன் பூமியில் நிலைப்பதில்லை. அல்லேலூயா. சத்துருக்கள் சிதறிடுவார், சத்துருக்கள் சிதறிடுவார், கண்ணு முன்னே மறைந்திடுவார். போதுமே சையா, சத்துரு கூட்டங்களும் மறையும் இசையா. உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, சந்தோஷம் பொங்குதையா. உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, எனக்கு உதவி செய்கிற பிள்ளைங்க கீபோர்டு பாட்டை எல்லாரும் எழுந்து நிற்கணும். ரெண்டு கரை உயர்த்தி மூணு முறை இந்த ஜபம் செய்யணும். மூணே முறை தான், பிறகு நான் சிம்பிளா ஒன் மினிட் ஜபம் முடிச்சிருவேன், ரொம்ப நாள் டைம் எடுக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் கண்ணை போடணும், ரெண்டு கரை உயர்த்தணும், உணர்ந்து. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உணர்ந்து கண்ணை மூடி ரெண்டு கரை உயர்த்தி ஆடவரை பார்த்து ஜபம் பண்ணுங்க. கர்த்தாவே, துன்மார்க்கருடைய கைக்கோ கொடியவனுக்கோ விலக்கி ரட்சியோ. இரண்டாவது முறை, கர்த்தாவே துன்மார்க்கருடைய கைக்கோ கொடியவனுக்கோ விலக்கி ரட்சியோ. கடைசியாக ரெண்டு கரம் வைத்து, கர்த்தாவே துன்மார்க்கருடைய கைக்கோ கொடியவனுக்கோ விலக்கி என்னை, குடும்பத்தை, பிள்ளைகளை விலக்கி ரட்சியோ. கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி, கமான் 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 கமான், அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, ரபா பா 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 பா. பரலோக பிதாவே, தர்மியான ராத்திரி வேலைக்காக யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை செய்தார்களோ, வாழ்க்கையில குடும்பத்திலே இந்த அஞ்சு காரியம் நடைபெறுவதாக, துன்மார்க்குடைய ஆசை நிறைவேறாது இருப்பதாக, துன்மார்க்குடைய யோசனை நடக்க கூடாது, துன்மார்க்கு தீங்கு உண்டாவதாக, துன்மார்க்க எழுந்திருக்கிற படுங்குழியில் விழுந்து தள்ளப்படுவான நோமத்தினாலே துன்மார்க்க பூமியிலே நிலைப்பதில்லை சொன்னீங்களே. இந்த அஞ்சு ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்தோஷப்படும். யார் யாராவது ஜபம் பண்றாங்களோ, விசேஷமாக இந்த ஆலயத்துக்கு வந்த பிள்ளைகள், யாரெல்லாம் சத்துருவின் போராட்டத்தினால துன்மார்க்குடைய கிரியைகளால வேதனைப்படுறாங்களோ, அவளுக்கு இந்த ஆசீர்வாதம் கூட சந்தோஷப்படுத்தும். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறேன். இந்த ஒரு மணி நேரம் எல்லா
அதாலே விட்டு எங்களோடு இணைந்து சத்தியத்தை கேட்டு ஜெபிக்கிறாளே அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷப்படுத்து. இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.